பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களை வணங்கி தன்னம்பிக்கை உள்ளவர்களை கடவுள் விரும்புகிறார் என்ற இந்த சின்ன கதையை இங்கு சொல்ல விரும்புகிறேன். ரேடியோ சாய் அன்பர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். தன்மேல் நம்பிக்கை கொண்டவனே கடவுள் மேலும் நம்பிக்கை வைக்கிறான். திடமான மனத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் கொண்டவனையே கடவுள் விரும்புகிறார். சுவாமி பாபா இங்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் கொண்ட தெனாலிராமனுடைய கதையில் நடந்த அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கு கதையாக கூறுகின்றார். அவன் புகழ்பெற்ற ஒரு ஆந்திர கவி ராமகிருஷ்ணன், மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆந்திர பாடகன், தத்துவவாதி. விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயருடைய சபையிலே அவன் நகைச்சுவையோடு பேசக்கூடிய அறிவார்ந்த அமைச்சனாக இருந்தான். ஒருமுறை அவன் ஒரு அடர்ந்த கானகத்தை கடந்து போன போது வழி தவறி சுற்றி வந்து கொண்டே இருந்தான். என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து போயிருந்தான். அப்போது வயதான சாது ஒருவரை எதிரிலே கண்டான். அவரை பார்த்து, நீங்கள் எப்படி இங்கு வந்து மாட்டிக்கொண்டீர்கள் என்று கேட்கிறான். அவர் சிரிக்கிறார், மகனே, எந்த சக்தி உன்னை இங்கே இழுத்து வந்ததோ அதே சக்திதான் என்னையும் இங்கே இழுத்து வந்தது. இன்னும் சில தினங்களிலே நான் இந்த உடலை நீக்கப் போகிறேன். இத்தனை ஆண்டுகளாக நான் போற்றி பாதுகாத்த, பொக்கிஷமாக நான் நினைக்கக்கூடிய, எனக்கு கவசமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ மந்திரத்தை உனக்கு நான் ஓதுகிறேன், உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதனால் பெரிதும் நீ பயனடைவாய் என்று சொல்லி அந்த ராமகிருஷ்ணனுடைய காதிலே மிக ரகசியமாக அந்த மந்திரத்தை ஓதுகின்றார். எதிர்பாராமல் கிடைத்த இந்த தெய்வீக பரிசால் ராமகிருஷ்ணன் மகிழ்ந்து போகின்றார். அடர்ந்த அந்த கானகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காளி கோயிலுக்கு சென்று அந்த காளி கோயிலின் சந்நிதியிலே அமர்ந்து கொண்டு ஓயாமல் அந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்போது சற்று நேரத்தில் அந்த காட்டுவாசிகளாக இருக்கக்கூடிய கோயர்கள் என்ற இனத்தவர் அங்கே வருகின்றார்கள். காளியை வழிபடுவதற்காக வந்தவர்கள் காளிக்கு ஒரு வெள்ளாட்டை பலி கொடுப்பதற்காக நிற்கிறார்கள். இவன் ஓடிப்போய் காளி சிலையினுடைய பின்னாலே ராமகிருஷ்ணன் மறைந்து கொள்கின்றான். காளி மாதா பேசுவதைப் போல அவர்கள் கேட்கும்படியாக அவன் பேசுகின்றான். எல்லா உயிரிலும் நான் இருக்கிறேன். இந்த வெள்ளாட்டை இப்போது நீங்கள் வெட்டினால் நான் மிகவும் சினமுறுவேன், உங்களை கோபிப்பேன், சபிப்பேன் என்று காளி மாதா பேசுவதைப் போல அவன் சொல்ல, அவர்கள் வெட்ட வந்த கத்தியை கீழே போட்டுவிட்டு அந்த கோயர்கள் ஓடிவிட்டார்கள். ராமகிருஷ்ணன் அவர்கள் சென்றதும் திரும்பவும் சன்னதிக்கு முன்னால் அமர்ந்து அந்த மந்திரத்தை ஓயாமல் சொல்லத் தொடங்கினான். இரவும் பகலுமாய் அவன் சொல்லிக்கொண்டே இருக்க அவனுடைய அந்த ஆன்ம சாதனைக்கு, அந்த ஆன்மீக சாதனைக்கு மகிழ்ந்து காளி மாதா அவன் முன்னால் பிரத்யட்சமானாள். ஆயிரம் தலைகளோடும் ஈராயிரம் கைகளோடும் தன் முன்னால் இருக்கக்கூடிய காளி மாதாவை கண்டு பக்தியோடு வணங்கி வேடிக்கை பார்ப்பதைப் போல காளி மாதாவை அவன் மிகவும் தைரியத்தோடு பார்த்தபடி நின்றான். அவள் அவனை பார்த்து, மகனே, உன்னுடைய பக்தியால் மகிழ்ந்தேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாள். அவன் பார்த்தபடியே நிற்கிறான். அப்போது காளி மாதா இரண்டு கிண்ணங்களை அவன் முன்னாலே நீட்டுகிறாள். இதிலே ஒரு கிண்ணத்திலே தயிர் சாதம் இருக்கிறது, இன்னொரு கிண்ணத்திலே பால் சாதம் இருக்கிறது. இந்த தயிரும் பாலும் எதை குறிக்கிறது என்றால், தயிர் செல்வத்தை குறிக்கிறது, இந்த பால் ஞானத்தை குறிக்கிறது. உனக்கு தயிர் அன்னம் வேண்டும் என்று நீ எடுத்துக்கொண்டால் நீ மிகவும் புகழ்பெற்ற, மிகவும் செல்வந்தனாக வாழ்க்கை முழுவதிலும் அந்த செல்வத்தினாலே செழித்து வாழ்வாய். அந்த பால் அன்னத்தை நீ எடுத்து அருந்தினால் மிகவும் ஞானமுள்ளவனாக, ஒப்பற்ற அறிவாளியாக, உலகம் புகழக்கூடிய ஒரு மகானாக எல்லோராலும் போற்றப்படுவாய். உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள் என்று அவள் கூறுகிறாள். ராமகிருஷ்ணன் திகைக்கிறான், குழம்புகிறான். எதையாவது ஒன்று உடனே எடுத்துவிட்டால் அதனால் இழப்பு ஏற்பட்டுவிடும். அவன் செல்வந்தனாக இருந்து முட்டாளாக இருக்க விரும்பவில்லை. அதே நேரத்திலே அறிவாளியாக இருந்து தரித்திரனாக இருக்க விரும்பவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறான். அவசரப்பட வேண்டாம், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று சொல்வதைப் போல அவன் சாமர்த்தியமாக காளி மாதாவை பார்த்து கேட்கிறான், அம்மா,
இதிலே எது சுவை அதிகம் கொண்டது என்று கேட்கிறார். இது என்ன சுவை என்று எனக்கு தெரியாதே, எதை நான் அருந்துவது என்று கேட்கிறார். அதற்கு காளி மாதா சொல்கிறாள், அது எனக்கு எப்படி தெரியும்? இந்த கிண்ணங்களில் இருக்கக்கூடிய சாதத்தை ஒரு சிறிது எடுத்து நீ சுவை பார்த்துவிட்டு ஏதேனும் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கொள் மகனே என்று கூறுகின்றாள். அவள் கைகளை நீட்டி இரு கிண்ணங்களையும், அவன் முன்னால் நீட்டியதுதான் தாமதம், இரு கிண்ணங்களையும் எடுத்து ஒன்றை ஒன்றிலே கொட்டி இரண்டையும் சேர்த்து விழுங்கிவிட்டான் தெனாலிராமன். அவள் காளி மாதாவிற்கு கோபம் வந்துவிட்டது. நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிறாய், உன்னை நான் சபிக்கப் போகிறேன் என்று கூறுகின்றாள். வரம் தந்த மாதா தண்டனை தரமாட்டாள் என்ற நம்பிக்கை அந்த ராமகிருஷ்ணனுக்கு. அவன் பவ்யமாக தன்னுடைய கைகளை கட்டி கொண்டு காளி மாதாவிடம் சொல்கின்றான், அம்மா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு செல்வமும் வேண்டும், அறிவும் வேண்டும், ஒன்று மட்டும் இருந்தால் போதாது, அதனால்தான் இரண்டையும் நான் சாப்பிட்டு விட்டேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்கிறேன் என்று அவன் சொல்ல, காளி அவனை பார்க்கிறாள், கடகடவென்று சிரிக்கிறாள். அவனுடைய தோற்றம், முகபாவனை, அவன் நடந்து கொண்ட அந்த வினோதமான செயல் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு சிரிப்பை வரவழைக்கிறது. நான் கொடுக்கும் தண்டனை கூட உனக்கு நல்லதாகவே அமையும் என்று சொல்லி, விகடகவி ஆவாயாக என்று அவனை வாழ்த்துகிறாள். விகடகவி என்பதை திருப்பி சொன்னாலும் விகடகவி என்றே வரும். அந்த அரசனுடைய அவையிலே விஜயநகர பேரரசில் விதூஷகனாக ஒரு நகைச்சுவையோடு பேசுகின்ற அறிவார்ந்த அமைச்சனாக தெனாலிராமன் விளங்குகின்றான். நீ மிகப்பெரிய செல்வமும் மிகப்பெரிய ஞானமும் கொண்டு ஒரு சேர கொண்டு புகழ்பெற்று வாழ்வாய் என்று காளி அவனை வாழ்த்தி மறைகின்றாள். பெருமை உடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடைய, நம்பிக்கை உடைய, தைரியம் கொண்டவர்கள் ஏதேனும் ஒரு செயலை ஆற்றினால் மிகவும் அற்புதமான செயலாக அதை ஆற்றிவிடுவார்கள். அப்படித்தான் அவனுக்கு இரண்டு வரம் ஒன்றாக கிடைத்துவிட்டது. நல்லவன் வல்லவனாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்தால்தான் நினைத்ததை அடைய முடியும். தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்று பாரதியார் பாடுகின்றார். சுவாமி பாபா கூறுகின்றார், தெய்வம் நமக்குறவு, அங்கு பயம் கொள்ளலாகாது. தெய்வத்தின் முன்னாலே நாம் பயம் கொள்ளலாகாது, இல்லை என்றால் நாம் பலன் கொள்ள முடியாது என்று கூறுகின்றார் பகவான் பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.